சகல தர்மசாரம் சுக ஜீவனாதாரம் சம்சாரம் சம்சாரம் கணவன் மனைவி ஒன்றாய் இரு கண்ணும் அணியும் போலே கணவன் மனைவி ஒன்றாய் இரு கண்ணும் அணியும் போலே இணை பிரியாது இளம்பாலகர் விளையாடும் சம்சாரம் சம்சாரம் சகல தர்மசாரம் சுக ஜீவனாதாரம் சம்சாரம் சம்சாரம் உறவோடு உண்ண வேண்டும் ஊரோடு வாழ வேண்டும் உறவோடு உண்ண வேண்டும் ஊரோடு வாழ வேண்டும் பெரியோரை பணிய வேண்டும் சிறியோரை காக்க வேண்டும் சம்சாரம் சம்சாரம் சகல தர்மசாரம் சுக ஜீவனாதாரம் சம்சாரம் சம்சாரம் சம்சார சாகரத்தில் துயர் தாங்கொணாத போதும் சம்சார சாகரத்தில் துயர் தாங்கொணாத போதும் காரமோடு கணவன் அதை தாங்கி வாழ வேண்டும் சம்சாரம் சம்சாரம் சகல தர்மசாரம் சுக ஜீவனாதாரம் சம்சாரம் 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 ஏழை குடும்பம் சரியானபடி மரியாதை செய்ய முடியல ரஜோபிச்சாரம் நடந்திருக்கேன் நான் ஊருக்கு போயிட்டு வரேன் ஏமா மஞ்சுளா உன் மாமியாருக்கு ஏதாவது சமாச்சாரம் உண்டா என்ன சமாச்சாரம் அத்தைக்கு நமஸ்காரத்தை சொல்லுங்க மச்சினம் வேணுவே பட்டணத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போகணும்னு சொன்னேன்னு சொல்லுங்க சரி நான் வர்றேன் எங்க அம்மா கிட்ட நாங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்கோம்னு சொல்லுங்க ஆஹா சொல்றேன் சொல்றேன் அம்மா நீங்க வாயே என்னப்பா இதுக்கு பேரு என்ன சொன்னம்மா சம்சாரம் பறந்துட்டியா மஞ்சு நான் சம்சாரத்தை சரிவர நடத்தணும்னா இந்த படகு ஒரு உதாரணம் எவ்வளவு அலைமோதினாலும்
எவ்வளவு புயல் அடித்தாலும் இதை எப்படி பத்திரமாக கரை சேர்க்கிறார்களோ அதே மாதிரி நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நாம் அதையெல்லாம் லட்சியம் செய்யாமல் சந்தோஷத்துடன் சம்சாரத்தை நடத்தணும். சரி, நேரம் ஆகலையா? சாப்பிட வாங்க, ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும். அங்கம்மா, நான் பட்டணம் போயிருந்தேன். அங்க உன் பிள்ளைய மருமகளும் எப்பவும் சிரிச்சு விளையாடிக்கிட்டே அமக்களமா சம்சாரத்தை நடத்துறாங்க. அப்படி தலைகால் தெரியாம போயிட்டுதா? கேட்டியம்மா, இங்க இருக்கிற வரையில அண்ணி வாய கூட திறக்க மாட்டா. இப்ப பாத்தியா, ஆள் வாருமில்ல, அடக்கு வாருமில்ல, குட்டம் அடிக்கிறா. காமாட்டி, அதோ ராஜமா வந்திருக்கா, எதுக்குன்னு போய் பாரு. உட்கார் ராமையா, பலகாரம் கொண்டுட்டு வர்றேன், சாப்பிட்டு போலாம். ஆகட்டும்மா, எனக்கு யாரு இப்படி கொடுக்க போறாங்க? மருமகளை பத்தி திட்டினா மாமியா காதுக்கு எவ்வளவு அமிர்தமா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. உங்க பக்கத்து வீட்டு சேஷம்மா அரிசி வாங்கிட்டு போய் ஒரு வாரம் ஆகுது, ரெண்டு ரூபாய் தரணும், இன்னும் தரல. கொஞ்சம் ஞாபகப்படுத்து. ஆகட்டும், சொல்றேன். என்னடிமா, அரை ரூபா குறைச்சு கொடுத்துருக்கே, ரொம்ப நல்லா இருக்கு. ஓஹோ, வீட்டை தொடச்சு விக்கிறதும் இல்லாம வேற வேறையா? சரி சரி, போகட்டும், சத்தம் போடாத, சீக்கிரமா போய் எங்க அண்ணன் வர நேரமாச்சு. அப்படின்னா என் பையன் அவ்வளவு இடம் கொடுத்து அவ இஷ்டப்படி நடக்க முடியாவிட்டிருக்கானா? நீ சரியா பார்த்தது இல்லம்மா. அண்ணே என்னைக்கு அண்ணிக்கிட்ட அண்ணாத்தான். இங்க நீயும் நானும் ஆளுக்கு ஒரு பக்கம் கடிவாளத்தை இழுத்து பிடிச்சிட்டு இருந்தோம், அடங்கி கிடந்தா. இப்ப தனியா போனப்புறம் துள்ளி குடிக்கிறா. அண்ணிய என்ன நினைச்ச? அம்மாடியோ, நான் பார்த்தேம்மா, தினம் அவங்க சாப்பிட்டு மிஞ்சி நாய்க்கு போடுறத நாலு பேர் சாப்பிடலாம். அந்த நாய் பண்ணின புண்ணியம் கூட நாங்க பண்ணல. இங்க எங்க சின்ன பையன் வேணும் இருக்கானா? ஏதோ இங்கிட்டு சோறு போடுறான், காலனா காசு கூட கண்ணில் காட்டுறதில்ல. பெரிய பிள்ளை அந்த நீலி வலையில விழுந்துட்டு எங்களை அடியோட மறந்துட்டான். நான் இந்த பொண்ணு செடிய நினைச்சு நினைச்சு உருகிட்டு இருக்கேன். ஏன், உங்க மருமக பிள்ளை சீதாராம ஒண்ணும்? ஆமா, மருமக பிள்ளை அவன் மண்ணா போனான். ஏதோ காசு இருக்குதுன்னு அந்த கண்ணாடிக்காரி மாமனுக்கு கொடுத்தேன். தூ பண்ணின கருமும் ஒரு குரங்கா வந்து வச்சிருக்கான். போயிட்டு வரேன். நல்லதப்பா. வண்டி வந்துட்டுதே. வந்துட்டுதா? அப்படின்னா
இந்த சாமான் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் வண்டியில நல்லா அடிக்க வைப்பா. வீட்டுக்கு மருமகன்னா ஏழை செஞ்சா தானே அழகு. போ, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கரிய நிறுத்து. அதோ வேணும். சரி சரி, வா போகலாம். மாப்பிள்ள தாத்தாராம். என்ன தாத்தாராம் சொன்னா நான் சும்மா விட மாட்டேன். மச்சினா ஆச்சேன்னு பாக்குறேன். என் பேரு சீதாராம்னா. மாப்பிள்ள சீதாராம். எங்க பயணம்? என்ன பெத்தப்பி, என் தங்கச்சி தெரியுமில்ல? சொல்லு என்னப்பா, எங்கம்மா பயணம்? பாவம், சீதாராம் அம்மா செத்து போயிட்டாங்களா? அம்மா அம்மா செத்து போயிட்டாங்களே. அம்மா அம்மா சும்மா இரு மாப்ள, சும்மா இரு. அவங்க காலத்தை கெடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. அம்மா சும்மா இரு, அழாத மாப்ள. அம்மா, பத்து நாள் அங்கேயே இருந்து காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து சேரு. வாங்க அத்தே, அதான் வந்துகிட்டே இருக்கேனே. என்ன காமாட்சி, வந்தியா? ஆமா வந்தோம். நீ மறந்துட்டாலும் எங்களுக்கு விட்டுட முடியுமா? அம்மா மோர் ஊத்தம்மா. இது வந்துட்டே அப்பா. அப்பா, குழந்தைக்கு மோர் ஊத்திட்டு வரேன். அம்மா. அப்பா கோபு, உன்னை பார்த்து எத்தனை நாளாச்சு, கண்ணு பூத்து போச்சுடாப்பா. எப்பவும் உன்னளவு தான்டாப்பா. மாப்பிள, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க, உட்காரேன். காமாட்சி, வேணும் சௌக்கியமா இருக்கானா? இருக்கான், இடிச்சபடி ஆட்டமா. எங்க உசுர வாங்குறதுக்கு அவன் எங்கடா? எங்களை கொஞ்சம் கூட கவனிக்கிறது இல்ல. நான் தான் இழுப்புனால கஷ்டப்படுறேனா? இவளுக்கு ரெண்டு மாசம் மார்பலி. ஒரு அடி எடுத்து வச்சா ஒரு இழப்பு கிணறு மூத்து வாங்குது. பார்க்க பொம்மை மாதிரி இருக்காடன்னு நினைக்கிறியா? உள்ள ஒண்ணுமே இல்லடா. ஆமா இல்ல, ஒண்ணுமே இல்ல. இங்க யாராவது டாக்டர் கிட்ட காட்டலாம்னு தான் கூட்டிட்டு வந்தேன். ஆம்பளை டாக்டர் இல்ல, லேடி டாக்டர். நல்லா இருக்கு. அப்பா, உனக்கு என்னைக்கு பெத்தவங்க பிறந்தவங்கன்னா பிரியம் ஜாஸ்தி. நீதான் எங்களை கவனிச்சுக்கணும். இதெல்லாம் எதுக்கம்மா சொல்ற? பெரிய அண்ணன் என்ன சின்ன அண்ணன் மாதிரியா? சரி, எனக்கு ஆபீஸுக்கு போக நேரம் ஆச்சு. சாயங்காலம் வந்து பேசிக்குவோம். அத்தியம்மா, நம்மளை நேருக்கு நேர் சொல்லாம பிள்ளைங்களை எப்படி தயார் பண்ணி இருக்கிறாப்பா? அதைத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடி அம்மா, அடி எடுத்து வச்சு அரை நாழி ஆகல, அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டியா கலகத்துக்கு? என்னடி வாய் ரொம்ப கிழியுது, கொஞ்சம் அடக்கிக்க. அப்ப என்னம்மா, காமாட்சி சொல்றது நியாயமா இருக்கா? இல்ல, உன் புள்ள சொல்றது மாத்திரம் நல்லா இருக்கு. அவன் என்ன சொன்னான்? அவன் என்ன சொன்னான் உனக்கு காது கேட்கல? எங்க அம்மா உன் சம்சாரத்தை கவுத்துட்டாங்களா? அது இல்ல, இந்த பொம்மைக்கு பேரு சம்சாரம். கேட்டியாடி, பொம்மைக்கு பேரு சம்சாரமா? என்ன சாமர்த்தியம் இவனுக்கு! பனி குடுத்துல வந்த உடனே ரொம்ப துருத்து போயிட்டா. அதை அடக்கிறதுக்காக புறப்பட்டு வந்திருக்கீங்களா? ஏன், உங்க அப்பா வீட்டுக்கு வந்தேனா உங்க தாத்தா வீட்டுக்கு வந்தேனா? சும்மா இருங்க. உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தேனா உங்க தம்பி வீட்டுக்கு வந்தேனா? எங்க அண்ணன் வீட்டுக்கு நான் வந்தேன். உங்க அண்ணன் வீடு என் வீடு இல்லையா? என்னது, இருந்த பணத்தை எல்லாம் கொட்டி அவனை படிக்க வச்சு கல்யாணத்தையும் பண்ணி வச்ச, இப்ப உன் வீடு உன் சம்சாரம் ஆயிடுச்சே. என்ன சாமர்த்தியம் உனக்கு?
எதுக்கு நேருக்கு நேரம் தேர்தல் வழியில வந்துட்டியா நீ? பாப்ப பாடி. ஆத்தோரம் நடந்து போகும் அந்த நடைக்காரி அடி ஆவாரம் பூவை போலே அழகு சிங்காரி. ஆத்தோரம் நடந்து போகும் அந்த நடைக்காரி பக்கத்துல நீ இல்லையே சக்கரை கசக்குதடி பாயாசம் துவக்குதடி பாலும் கூலிக்குதடி நிக்கையில சொக்குதடி அம்மா மகளே நிக்கையில சொக்குதடி அம்மா மகளே நினைச்சாலும் இனிக்குதடி அம்மா மகளே ஒன்ன நினைச்சாலும் இனிக்குதடி அம்மா மகளே. இப்படி இங்கேயே சிரிச்சு விளையாடிட்டு இருந்தா எப்ப மெட்ராஸ் போய் சேர்றது? இன்னும் 30 மைல் 30 மைல் கமான் நெட்ஸ்கோ.
இந்த கார் இனிமே கிளம்பாது. இறங்கி தள்ளுங்க. என்னம்மா மோட்டார் தண்ணி குடிக்குதா? ஆம்பளைங்க இல்லாம பொம்பளைங்கள எல்லா வேலைக்கும் தயாராயிட்டா என்ன கதி? இப்படித்தான் தள்ளுங்க தள்ளுங்க. பாத்துக்கிட்டு நிக்கிறீ, வந்து எங்களுக்கு ஒட்டா செய்யக்கூடாது. என்னம்மா வார்த்தையை ரொம்ப ஓட்டுறிய? பூட்டாம் பூட்டு. நீ ரொம்ப நல்ல ஆளுன்னு சொல்லு. ஓ அப்படியா, இந்த தமிழிலே சொல்லிருக்க கூடாது. சரி வந்து கொஞ்சம் உதவி. ஓ அவன் நடைய பாத்தியா, அசல் ஹீரோ. மறுபடியும் இல்ல இல்ல, நல்ல ஆளுதான். ஏறி உட்காருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. சம்பாதிச்சாலும் மனசுக்கு நிம்மதி இல்லையாடா. வேண்டிய இடத்து பெண்களை எல்லாம் உதறி விட்டு
சூரத்து பச்ச கண்ணுக்கு குழுவேன்னு இந்த காளியை கொண்டு வந்து கழுத்துல கட்டினேனே, அப்பெல்லாம் என்னதுதான்டாப்பா என்னதுதான். சரி சரி போதும்மா, இந்த காமாட்சிக்கு மருந்து. வீட்டுக்குள்ள வந்தா ஒரே கூச்சல், ஒரே ரகளை. எங்கேயாவது ஓடி போயிடலாம்னு தோணுது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி சிரிக்கிறாங்க பாத்தியா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எதிர்காத்த மாதிரி. ஒருத்தர் நல்லா இருந்தா பார்க்க முடியாம அழுவாங்க, கெட்டு போனாலும் பார்த்து சிரிப்பாங்க. அவங்களை சட்டம் பண்ணா நாம் வாழ முடியுமா பாருங்க. இதுக்கெல்லாம் நீங்க இப்படி கலங்கினால் என்ன செய்யறது? எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதே லட்சியம் செய்யாமல் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. வருகிற சம்பளம் செலவுக்கு கூட காணலேன்னு இங்க மனுஷன் கஷ்டப்படுறான். வீட்டுக்குள்ள வந்தா ஒரே ரகளை. நீயாவது கொஞ்சம் பொறுத்து போயிருந்தா இவ்வளவு தூரம் சண்டை வளருமா? என்ன செய்கிறது? மன்னிச்சுக்கோங்க, உங்க மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இனிமேல் எப்பவும் இப்படி செய்ய மாட்டேன். அம்மா ஸ்ரீ துளசி அருள் செய்வாயம்மா, ஜகதம்பா ஸ்ரீ துளசி அருள் செய்வாயம்மா, உன் பதமே தாரகமே தன் திருவே தேவி அம்மா ஸ்ரீ துளசி. நம்பி உன்னை சேவித்தா பெண்களுக்கே உனால் பெருமை எங்கோ, பெண்களுக்கே உனால் பெருமை எங்கோ, பேரருளே தாயே பேதை எனக்கு சௌ மணி தேவி துளசி. ஸ்ரீஹரி ரமணி தேவி துளசி, இந்த இலானந்தம் தந்தே அருள்வாய், அன்னையும் தந்தையும் தெய்வமுமியே, அன்னையும் தந்தையும் தெய்வமுமியே, ஆதர உன் பாத மலரே, ஆதர உன் பாத மலரே, தேவி அம்பா ஸ்ரீ துளசி அருள் செய்வாயம்மா, உன் பதமே தாரகமே தன் திருவே தேவி அம்பா ஸ்ரீ துளசி. ஆ
என்ன இப்படி ஆயிட்டீங்களே? அம்மா மஞ்சுளா, ஒரு கடுக்க எடுத்து கட்டில போடுமா, அவரால உட்கார கூட முடியாது பாவம். ராமாச்சி பாத்துக்கிட்டே நிக்கிறிய, போய் கொஞ்சம் காத்து கலந்து கொண்டு விட்டு வாயும். இந்த ஜென்மத்துல உங்கள் எல்லாரையும் பார்ப்போங்கிற நம்பிக்கையே இல்லாம இருந்தது. டாக்டர்கள் கூட கைவிட்டுட்டேன். என்னமோ ஆண்டவ புண்ணியத்துல உங்கள் எல்லாரையும் பார்த்து கொடுத்து வச்சது. அதேங்க டாக்டர் கூட்டிகிட்டு வர்றேன். எதுக்கப்பா அனாவசியமா செலவு? உங்கள் எல்லாரையும் பார்த்து விட்டேன், அதுவே போதும். குழந்தைகள் எங்கேம்மா? தோட்டத்துல விளையாடிக்கிட்டுப்பா, வந்துட்டு வாப்பா. சரி. கோபு என்ன கேடா? அவர் போயிட்டார். உட்காரு. மேனேஜர் டைப் பண்ண லெட்டர் எல்லாம் வாங்கி சொல்லலாம் சார். ஆபீஸ் கரஸ்பாண்டன்ஸ் நினைச்சியா, அனாமத்து கணக்கு நினைச்சியா? காமாட்சி மெடிசன் 40 ரூபீஸ், ஜவுளி கடைபில் 75 ரூபீஸ், ஹவுஸ் ரெண்ட் 45 ரூபாய், மில்க் பண் 23 ரூபாய். வாட் இஸ் திஸ்? ஏதோ மன கஷ்டத்தில் தப்பு செய்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இனிமே சரியா செய்யும் கோபு. கொஞ்ச நாளா நீ ஒழுங்கா வேலை செய்யல, இன்னொரு தடவை இந்த மாதிரி தவறு வரக்கூடாது. ஜாக்ரா. வழிக்கு வேண்டுட்டேன் மஞ்சு.
நீ 6 மாத கர்ப்பிணி, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? அம்மா அம்மா, தாத்தா கீழே வந்துட்டாருமா. என்னைக்கு இப்படியே இருக்க போறியா? உனக்கு கொஞ்சம் கூட மேலே தெரியல.
உன் பிள்ளை நாட்டு பண்ணி அனுப்ப போறியா இல்லையா? நான் அனுப்ப மாட்டேன். உன் பிள்ளை இஷ்டப்பட்டு தான் இங்க இருக்கேன். அந்த மோகன் சீதாராம், நீங்க வரையா நான் வரட்டுமா? கமாச்சி கமாச்சி, நீயும் வாயே, எனக்கு பயமா இருக்கே. இவ்வளவுதான் நான் உங்க பெருமை.
நாளாகி சிரசம் மிகுந்தேனா வண்டோட்ட வந்த மன்னா மாறனது கணையாலே திண்டாடும் பேதையனை திரும்பி வந்து சாரீரோ கண்ணுவரின் பெண்ணரசே கற்பகமே இன்னமுதே கணையாழி சூட்டுகின்றேன் இணை பிரியோம் எல்லாலும் காலமது உள்ள மட்டும் நம் காவியம் நிலைத்திடவே இப்பட்டாலே முகத்தை மூட கட்டாயம் செய்யாதே. இப்பட்டாலே முகத்தை மூட கட்டாயம் செய்யாதே. படி பூவை போல பொண்ணை எண்ணி போட்டி வைக்கிறாங்க.
புரட்டி
கிராமத்திலிருந்து வந்தவரப்பா, ஒண்ணுமே தெரியாது பாவம். இவரா, யார் இப்படி காரித்தனமா பேசினான்னு எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. உக்க, உன் பேரு? வந்து என்ன வேணும்னு சொல்லுவாங்க. பிரார்த்தனைன்னு சொல்லி என் தலையை மொட்டை அடிச்சுட்டியம்மா, பார்க்கவே நல்லா இல்லையே. என் முகத்தை பார்க்க எனக்கே பயமா இருக்கேம்மா. இந்த பாரு, இந்த மொட்டை தலையோட எப்படிமா என் பொண்டாட்டி முகத்தை பார்ப்பேன். பார்க்க மாட்டேன்யா, அதுக்குதான் அப்படி செய்த. போக மாட்டேன்யா, அதுக்குதான் அப்படி செய்த. உன் பொண்டாட்டி முகத்துல நீ முழிக்கப்படாதுங்கிறதுக்காக தாண்டா அப்படி செய்த. அப்ப பிரார்த்தனைன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய்யா? பொய்யா நிஜமா. இன்னும் 6 மாசத்துக்கு அங்க போக மாட்டேன்யா. வீட்டுலயா வீடு நடப்பே இல்லையா, அதுதான் எனக்கு வேண்டியது. அப்படியா நினைச்சிட்டு இருக்க? என்ன மொட்டை தலையா இருந்தா நான் போக மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்க? இல்ல, என் பொண்டாட்டிக்கு என் மேல எவ்வளவு பிரியம்னு உனக்கு என்ன தெரியும்? மக்கு கத்திக்கிறாங்க. எப்போதுமே சின்னவங்க கெட்ட நடவடிக்கைக்கு எல்லாம் காரணம் பெரியவங்க தான். உன்னை பார்த்துதானே அவன் ஆரம்பிச்சுட்டான். ஆமா அண்ணி, தப்பு என்னதான்? இனிமே நான் அந்த சிகரெட்டையே தொடறதில்ல. அண்ணி, நான் உன்னை ஒண்ணு கேட்கட்டுமா? என்னது? நீ உன் காசு மாலையை தான் வித்த, போகட்டும். கை வலையில கூட வாட வைக்கணும். அப்படி ஒண்ணும் இல்ல, வீட்டு வேலை செய்யற போது என்னத்துக்குள்ள பொட்டு பிள்ளை வச்சிருக்கேன், அவ்வளவுதான். பொட்டியில இல்ல, மார்வாடி வட்டி கடையில. எனக்கு தெரியாதா என்ன? அப்பப்பா, உன்னோட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதப்பா. நீ இந்த பலகாரத்தை சாப்பிட்டு போ. நிஜத்தை சொன்னா அப்படித்தான் இருக்கும். இப்ப எவ்வளவு கேட்டு வச்சிருக்க? கேட்டு வச்சிருக்கேன். சும்மா சொல்லுமா, குறைஞ்சது 100 ரூபாயாவது. எனக்கு செங்குது, எனக்கு தெரியாத அண்ணன் செடியில இருந்து 1 ரூபாய் 6 ரூபாய் 4 ரூபாய் அப்படி இருக்கு. அண்ணி சொல்லுமா, எனக்கு தெரியாதா? என்ன தெரியுமா? அதுவா? அதான் ஊர்ல அம்மா நீமா சேர்ந்து சொல்ல போறமா, அரிசி பருப்பு உப்பு புளி அது இது வியாபாரம். நீ வந்ததுல ஒரு வாரமா வீடு கலகலப்பா இருக்கு. இன்னும் ஒரு 10 நாள் இருந்து போக கூடாத? நான் இருக்க முடியாது, இங்க வந்திருக்கவங்க போதாதுன்னு நான் வேற எனக்கு போதும். நீ ஒரு வாரமா இருக்கிறத எல்லாரும் நிறுவ சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கண்ணி. அங்க வீட்டுக்கு நெல் வருது, சாப்பிட ஆள் இல்ல. அம்மாவும் காமாட்சி வேற இங்க வந்து உட்காந்துக்கிட்டாங்க. என்னப்பா, கொஞ்ச நாள் வேணும் இங்க இருந்துட்டு போலான்னு சொன்னா இருக்க மாட்டேங்க. என்ன வேணும் அங்க? அவசரமா ஏதாவது வேலை இருக்கா? ஆமா ஆமா இருக்கு இருக்கு. வயல் வேலை இருக்கு, வீட்டு வேலையும் இருக்கு. அது இல்லாம இன்னும் வீட்டு நிறைய பேச்சாளிகள் வேலை இருக்கு. இதுதான் இவ வேலை, ஒட்டு கேட்கறது, பொண்ணுக்கு ரெண்டு அம்மா கிட்ட போய் கோல் சொல்றது. அண்ணே, இது கிடையா அம்மா, இந்த குடும்பத்தையே நாசம் பண்ற வண்ணி விடுறா. அவளை கண்டா இவனுக்கு ஆகறது எப்போ அதனை எரிஞ்சு விடுவீங்க அம்மா? இப்ப ஆட்டி வைக்கிறாருல, ஆடிட்டு நீ இந்த குடும்பத்தையே கெடுக்கிற. உனக்கு நமஸ்காரம். அவளை அவ வீட்டுக்கு, அவ குடும்பத்தை அவளே நடத்து. வாழற பொண்ணு தாயார் கிட்டான்னு பேர் வர. எனக்கா பொண்டாட்டி பிள்ளை இல்லை. நீ ராமா கிட்டான்னு வந்தாங்க.
எனக்கு இருக்கிற வீடு வாசல் காணி பூமி எல்லாத்தையும் வச்சு அவளுக்கே சேர்த்து தருவேன். அவளை அவ வீட்டு கிளப்பி மறுவேலை பாரு. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சென்றிருந்தா பட்ட பகுதியை நட்சத்திரம் தெரியும். பாத்தியா அண்ணா, இது அம்மாவோட குணம், அது காமாட்சியோட குணம். இது ரெண்டுக்கு மருந்தே கிடையாது. குருவி குட்டுக்குள்ள காக்கா பூந்தது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இருக்க வேற குடும்பம் உருப்படாது. யோசனை பண்ணிக்காது, நான் ஊருக்கு போறேன். ஏன் திருப்பி வந்தீங்களா? வந்துட்டேன் வந்துட்டேன். வேண்டாம் வேண்டாம், உங்க அம்மா வீட்டுக்கே போங்க. எங்க அம்மா எங்க இருக்காங்க? அவங்கதான் செத்து போட்டாங்களே. பொய். பொய்யா? இந்த பாரு, கர்மாதி எல்லாம் கூட முடிச்சுட்டேன். இந்த பாரு, மேய்ச்சி இருக்கோம். இந்த அதிர்ஷ்டம் சாப்பிடுச்சி. மருமக பிள்ளை எப்ப வந்தாரு? அம்மா அம்மா, எங்க மாமியார் செத்து போயிட்டாங்களாமா? ஒரு நாள் கூட என் கையால சமையல் செய்து போடலையே, அதுக்குள்ள செத்து போயிட்டீங்களே. சமச்சி, உனக்கு அத்தைகிட்ட ரொம்ப பக்தி உண்டு. உன்னை பத்தி பேசிக்கிட்டே உன் பேரு சொல்லிக்கிட்டே பிராண விட்டாங்க. நீ கொஞ்சம் சும்மா இரு, நீ அழுதா எனக்கு அழுக வருதே. அத்தை, நீங்களாவது அவகிட்ட கொஞ்சம் சும்மா இருன்னு சொல்லுங்களேன். அவ ஏற்கனவே மருந்து வேற சாப்பிட்டு வராளே. பிராந்தாண்டிம்மா, என் அம்மால சும்மா இருது. வேண்டாப்பா, வீடு வாசல்லாம் என்ன செஞ்சப்பா? அவங்க செத்த நட்சத்திரம் நல்லா இல்ல, அதனால 3 மாசம் வீட்டை பூட்டி வைக்கணும்னு சொன்னாங்க. அப்படியே பண்ணிட்டு வந்துட்டேன். ஜாகிரதையா பூட்டினீங்களா? பூட்டுக்கு மேல பூட்டு, திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டிட்டு வந்துட்டேன். இப்படி அழுதா என்ன லாபம்? சும்மா இருக்கு. மாப்பிள்ளைக்கு காசு இழுத்து போட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். ஆஸ்பத்திரிக்கா? சமாச்சி, உனக்கு உடம்புக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல. அந்த மகாராணிக்கு வீட்டுல இடம் பத்தறியா ஆஸ்பத்திரியில போய் குழந்தை பெற்றிருக்க. சமாச்சி, நீ எப்ப ஆஸ்பத்திரிக்கு போற? அடி காமாட்டியே எந்தன் கண்ணே, அடி காமாட்டியே எந்தன் கண்ணே, என்னை ஏமாத்தாதே பெண்ணே. அடி காமாட்டியே எந்தன் கண்ணே, என்னை ஏமாத்தாதே பெண்ணே, அடி காமாட்டியே எந்தன் கண்ணே. போங்க, அங்க போனவரே வரவேணும். போங்க போங்க, ஊருக்கு போங்க, அங்க போனவரே வரவேணும். போதும் போதுமே, போதும் போதுமே, பிஞ்சாதி மேலே போங்க. அடி காமாட்டியே எந்தன் கண்ணே, என்னை ஏமாத்தாதே பெண்ணே. அடி காமாட்டியே எந்தன் கண்ணே.
கண்ணே கல் கண்டே காப்பு வேணுமா தங்க காப்பு வேணுமா பாவாடை வேணுமா மேலாக்கு வேணுமா பட்டாடை வேணுமா கண்ணே கல் கண்டே என் ஆசை மோகினி ஒன்னும் வேண்டாமே ராஜா பண்ண வேண்டாமே நின்னு பேசுங்க அங்கே நின்னே பேசுங்க உங்க உள்ளாக பேச்சுக்கும் கல்லா பவிச்சுக்கும் இல்லாத மொட்டைக்கும் நானா மயங்கிடுவேன் நின்று பேசுங்க அங்கிட்டு இங்கிட்டு போகாமலே அடுத்த சுத்தர பூனைய போலே உங்கிட்ட பக்கத்தில் தானே நானே வையாரமாயிருப்பேனே ஓடி வருவேன் ரயிலு போலே ஓடி வருவேன் ரயிலு போலே நீயே என் கை காட்டி அடி கண்ணாட்டியே வாழ்வின் கை காட்டியே ஓடி வருவேன் ரயிலு போலே காத்திருந்தேனே போய் பார்த்திருந்தேனே கண்ணாளனே நானே என்ன சொல்லுவேனே காத்தடித்தானே அரும்பு பூத்தது போலே கண்டு மகிழ்ந்தேனே கண்ணாளனே நானே போய் கண்டு மகிழ்ந்தேனே கண்ணாளனே நானே அடிக்காமாட்டியே என்ன கண்ணே என்னை ஏமாத்தாதே பெண்ணே அடிக்காமாட்டியே என்ன கண்ணே என்னை ஏமாத்தாதே பெண்ணே அடிக்காமாட்டியே அடிக்காமாட்டியே அடிக்காமாட்டி காமாட்டி காமாட்டி காமாட்சி என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க பணம் இங்கேயும் கொடுக்கலையா இல்ல மஞ்சு ஹாஸ்பிட்டல் பில்லை எப்படி கொடுக்கிறது உன்னை வீட்டுக்கு எப்படி அழைச்சிட்டு போறது ஒன்னும் தெரியல தெரிஞ்சவங்க எல்லாரையும் கேட்டாச்சு நான் நினைச்சாப்புலதான் நடந்தேன் என்ன இது நமக்கு ஒரு நல்ல காலம் வராமலா போ யோசிக்காது போய் இதை விட்டு பணம் வாங்கிக்கோ என்ன பவித்திரமான மாங்கல்யத்தியா அதனால என்ன அதை விட பவித்திரமான இந்த பசுமஞ்சில கட்டிட்டு இருக்கு கடைசியில் இப்படியா வந்துட்டது கட்டின மனைவியை கஷ்டப்படாம வச்சுக்கத்தான் வழி இல்லை என்ன கட்டின தாலியையும் இருக்கணுமா இந்த பாவஜன்ம வாழ்வதை விட ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க தங்கத்தை கட்டிக்கிட்டா தானே வெறும் மஞ்சளை கட்டிக்கிட்டு எத்தனையோ பேர் சௌக்கியமா இல்லையா உங்க சௌக்கியத்தை விட இது எனக்கு பெருசா போங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் பசங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து இப்படியே வரீங்களா ஓ எப்ப நவா உள்ளவா எப்ப வந்த இப்பதான் வரேம்மா வேலு சவுக்கியமா இருக்கானா இருக்கான் உங்க பெரிய பையன் எங்க ஆபீஸ்க்கு போயிருக்கான் மருமகள் பிரசவிச்சிருக்கா ஆஸ்திரியில இருக்கா அப்படின்னா உங்க பையன் ஆபீஸ்ல இருந்து எப்போ வருவான் ஏன் வேணு ரூபா அனுப்பியிருக்கான் அதான்மா போனதை அனுப்புறேன்னு சொன்னானா இல்லையா இன்னும் அனுப்பலையான்னு அண்ணன் கேட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா இங்க கொடு எவ்வளவு அனுப்பினா ஏதோ நெல்லைக்கல்ல வித்து 400 ரூபாய் அனுப்பியிருக்கான் உங்க மகன்கிட்ட கொடுத்துட்டு சாயந்தர வண்டிக்கே போகலான்னு இருக்கேன் ஐயோ அவ எப்ப வருவானோ உனக்கு அப்புறம் ரயில் கிடைக்காதாப்பா நான் கொடுத்துடுறேன் கொடு வேணு அண்ணன் கிட்ட வாவது அண்ணி கிட்ட வாவது கொடுன்னு சொன்னானேன்னு என்ன நானும் எங்க அம்மா ஊருக்கு போறதா சொல்லியிருந்தான் அதுக்குள்ள அண்ணி பிரச்சனை வச்சுட்டுது என்ன சுப்பண்ணா அப்படி யோசிக்கிற ஒண்ணுமில்லை எண்ணி பார்த்து ஜாகிரதையா வச்சுக்கணும்
என்ன தப்புனா இவ்வளவு பெரிய மனுஷன் நீ போயிட்டாலோ போற இல்லையா பின்ன அவங்க அப்பா எத்தனை பெரிய மனுஷன் அவங்க தாத்தா எவ்வளவு பெரிய மனுஷன் ஒரு காப்பு கூட சாப்பிடாம போறீங்க மட்ட பொண்ணு எல்லாம் சேர்ந்தா ஒரு தவறன் கூட இல்லை ஐம்பது ரூபாய் எடுத்து ரெண்டாப்பா இன்னும் ஆபீஸ் போல இல்லம்மா இவ்வளவு நேரமாச்சே சாப்பிடாம ஆபீஸ்க்கு போயிட்டோன்னு நினைச்சேன் சீக்கிரம் சாப்பிடாம பரிமாறம்மா இதோ வர்றேன் உங்க பாக்கி பூராவும் கொடுத்துடுறேன் என்ன ஐயா முதல் தேதிக்கு இன்னும் 12 நாள் இருக்கும் எப்போ கேட்டாலும் கொடுக்கறீங்க கொடுக்கறது இல்ல என்னடா பாது இலையில பரிமாறியாச்சு சாப்பிடாம கூட போறீங்க பசி இல்லம்மா சேர்த்தி முதல் தேதிக்கு கட்டாயமா கொடுத்துடுறேன் திரும்பி திரும்பி எதையோ சொல்றேன் துட்டு கொடுக்கற வழியா இல்ல நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள பாக்கி பூரா போட்டோ செய்யும் இல்லைன்னா சும்மா தவறை கொடுக்க கட்டி செத்து முட்டு எல்லாம் கிருக்கிற தெரிய சுத்தி வேலை போடுறேன் ஐயா கொடுத்துடுறேன் ஐயா கட்டாயமா கொடுத்துடுறேன் ஐயா சுனோ சுனோ நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நம் பாக்கியை எல்லாம் கொடுத்து திருத்திடணும் இல்லைன்னா உன் மானம் மரியாதை எல்லாம் எகிரி போயிடும் அப்படி செய்யலன்னா நான் மறுபடி பிள்ளை இல்லை ஜாகிரத்து ஜெய பகவான் வேலை ரொம்ப அதிருப்தியாக இருக்கிறபடியா உன்னை டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது இந்த உத்தியோகமும் போயிட்டதுன்னா குடும்பத்தோடு நடுத்தரவு இருக்க வேண்டியதுதான் பிள்ளை குட்டிக்காரன் சார் யாரை கேட்டாலும் இதே பல்லவிதான் பிள்ளை குட்டி பிள்ளை குட்டி பிளீஸ் கெட் அவுட் அழைச்சுக்கிட்டு பணம் இருக்கா என்ன ஆச்சு இந்த டிராயரே முழுங்கிட்டுதான் காமாட்சி கேளு என்னது அண்ணன் என்ன கேட்டு சொல்லுதே
அந்த டிராயர்ல வச்சிருந்த ரூபாய? அது என்னமா, நான் இந்த ரூமுக்குள்ளேயே வரலையே. எங்கேயாவது யோசனை பண்ணிக்கிட்டு மறந்தாப்புல வச்சுட்டியோ என்னமா? பாரு, ஆஸ்பத்திரிக்கு கட்டணம்னு அவளுடைய தாலியை வித்து கொண்டு வந்து இந்த டிராயர்ல வச்சேன். வச்ச பண்ண வச்ச இடத்துலயே மாயமா போயிட்டா என்ன நினைக்கிறது? உனக்கு புத்தி சரியா இல்லாம எங்கால மறந்து வச்சிருப்பேன். உனக்குதான் புத்தி சரியா இல்ல. கேட்டியா அண்ணி, தாலியை விக்க சொன்னாலாம். காமாட்சி, தாலியா? எல்லா நகையும் வித்துக்கிட்டு பணத்தை எல்லாம் முடிஞ்சு வச்சிருக்காளா? இப்ப தாலியும் வித்தா நாம் தான் வந்து இவங்க குடும்பத்தை அழைச்சிட்டோம்னு ஊரெல்லாம் நினைச்சுக்கணுமா இல்லையா? அதுக்குதான் நிறுத்து காமாட்சி. நிஜத்தை யாரும் மறைக்க முடியாது. பெட்டியில் இந்த பணம் எங்கே போகும்?
தாமரையில தண்ணியை போல தத்தளிக்க செய்துட்டீங்க. என் தாலி இழுத்து வந்த பணத்தை கூட நீங்க தான் கொள்ள எடுத்து அவர் மனசு கணங்க எடுத்து அவரை வீட்டை விட்டு சாப்பிட்டு விட்டீங்க. இப்ப என் கதி என் குழந்தை கதி என்ன? அம்மா எனக்கு பயமா இருக்குமா? எதுக்கம்மா அப்படி சிரிக்கிறீர்கள்? இது என்ன வேடிக்கையா? நீங்கள் மட்டும் பெண்ணாய் பிறக்கலையா? உங்களுக்கு மட்டும் கஷ்டங்கள் வராதா? ஒருத்தருக்கு கஷ்டங்கள் வந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உதவி செய்வார்கள், இல்ல வாயாலையாவது சமாதானம் சொல்லுவார்கள். நீங்கள் இந்த மாதிரி இருப்பது நம்ம ஸ்திரீ ஜாதிக்கே அவமானம் இல்லையா? அம்மா உன் அண்ணா லோகுவுக்கு உத்தியோகம் போய்விட்டதனால் மனசு கஷ்டத்தினால் வீட்டை விட்டு எங்கேயோ போய்விட்டார். உன் அண்ணி ரொம்ப நெருக்கடியான நிலைமையில் இருக்கிறார். உடனே புறப்பட்டுவார். அண்ணி அழாதே அண்ணி, ஒன்னும் பயம் இல்லை. அண்ணன் எங்க போயிட போறார் எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். ஐயா கோபு எங்கேயா இருக்கு? கொஞ்சம் வெளியே வாயா. யாரியா நீங்க? ஏ பார்த்தா தெரியல, நான் மார்வாடி பூமுட்டி பால்காரன் வீட்டுக்காரன். எங்க பாக்கியே வசதி செய்ய வந்தோம். பாக்கி இருந்தா கொடுத்துடுறோம், அதுக்கே கலாட்டா செய்றீங்க. அம்மாச்சி குடிபிடிக்கு போத்தடி, பாசல்ல கடங்காரெல்லாம் வந்துருக்கான், போராட்டத்துக்கு வேணு பேர வந்து தொலைஞ்சுட்டான். இனிமே இப்ப பணம் காசெல்லாம் சீதாராம் இந்த சாமான் எல்லாம் எடுத்துட்டு யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் கணக்கு சரியா சொல்லுங்க. எனக்கு 310, எனக்கு 325, எனக்கு 150, உனக்கு எனக்கு 230. இந்த 1000 ரூபாய் காசுக்கு தானே இவ்வளவு கூச்சல். இங்கே இருங்க, இத வர்றேன். என்ன மாப்ள எங்க வரப்பட்ட? இதெல்லாம் கொண்டு உள்ள வை. என்ன வேணும்? யார் இங்க கூச்சல் போடுறது? யாரோ கூச்சல் போடுறாங்க, அதை பத்தி உனக்கு என்ன? அது கிடக்கட்டும், சாவியை கொடு. எந்த சாவி? உன் பெட்டி சாவிதான். என் பொட்டியில என்ன இருக்கு? அதான் அன்னைக்கு சுப்பண்ணாட்ட கொடுத்து அனுப்பணும் பாரு, அண்ணா கிட்ட கொடுக்க சொல்லி அந்த பணம், அப்புறம் நீங்களா அப்படி இப்படி சேர்த்து வச்சது. எங்க பொட்டியில எப்படி இருக்கும்? அப்படின்னா நீ சுப்பண்ணா கிட்ட பணம் கொடுத்து அனுப்பிச்சியா? ஐயோ அவ பெரிய மோசக்காரன் ஆச்சடா. ரொட்டி மோசக்காரன், பரவாயில்ல. அப்ப நீ என்ன செய்ய போற? இந்த கடைக்காரத்துக்கெல்லாம் எப்படி கொடுக்க போற? பணத்துக்கு என்னம்மா, இதோ கொண்டு வந்துட மாட்டேன்.
இந்த அபவாதத்தை கேட்ட பிறகு நான் இந்த ஊரிலேயே இருப்பது விஷயம் இல்லை. குழந்தைகளை கூட்டிக் கொண்டு என் விதியை நம்பி புறப்பட்டு விட்டேன். நீ படித்த பெண், எல்லாம் தெரிந்தவர், இவனு என் பெத்த பிள்ளை மாதிரி அவனுடைய சந்தோஷத்தை கெடுத்து விடாது. நன்றி.
பெண் பிள்ளை, மூணு குழந்தைகள், மஞ்சுளான்னு பேரு, நகை நட்டு ஒண்ணும் இருக்காது. எங்களால் ஆன முயற்சி எல்லாம் செய்து பார்க்கிறோம், கண்ணில் பட்டா சொல்லி அனுப்புறேன். தயவு செய்து கொஞ்சம் தீவிரமாய் பிரயத்தனம் செய்யணும். நீயும் காமாட்சியும் சேர்ந்திருந்தா எந்த குடும்பமும் முற்படாது. காமாட்சியின் குடும்பத்தை அவளே நடத்திக்கிட்டு இனிமேலாவது என் வார்த்தையை கேட்டு இங்கேயே இரு. இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? என் பொண்ணு இருக்கிற இடத்துக்கு நான் போறேன். வேணு, நீ சொல்றதெல்லாம் ரொம்ப சரி. நான் உன் கட்சி. சீதாராம், நான் வரேன். அம்மா, இப்படி இப்படியோ கஷ்டப்பட்டு கடைசியில நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டம்மா. கொஞ்சம் எல்லாம் ஒழுங்காற வரைக்கும் நீ அவங்கள ஒண்ணும் சொல்லாம இருமா. அவங்களா? என் பொண்டாட்டி மாமியா. மாமியாரா? அவ இந்த வீட்டுல அடியெடுத்து வைக்கப்படாது. அம்மா அம்மா அம்மா, உன் கால விழுந்து கேட்டுக்கிறேன், ஒரு நாலு நாளைக்கு அவங்கள ஒண்ணும் சொல்லாம இருமா. சரி, நான் ஒண்ணும் சொல்லல, ஆனா அவ ஏதாவது சொன்னா நான் லேசில் விட மாட்டேன். அவ ஏம ஒன்ன சொல்றா? நீ உள்ள போயிருமா, உள்ள போயிரு. எங்க அம்மா ரொம்ப நல்லவ. வீடு வாசல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா. எப்பவோ கல்யாணத்தை பார்த்தது. அவ செத்தால செத்தா வீடு சுத்தமா இருக்கு. ஆமாமா. சொல்லி கொடுத்து ஒரு தடவை சொன்னேன், இப்போ நானே ஒரு தடவை சொல்லிட்டேன்.
இனிமே நிஜமாவே செத்து போனா கூட சொல்லவே மாட்டேன். இந்த மாதிரி போய் சொல்லி என்ன ஏமாத்தி விடும். கமாச்சி கமாச்சி கமாச்சி. என்ன வேணும்? ஒண்ணுமில்லை.
என்னுடைய அண்ணா குழந்தைகள் எல்லோரும் எங்கே போனார்கள், என்ன ஆனார்கள் ஒண்ணுமே தெரியல. அவர்கள் குடும்பம் நேராகிற வரைக்கும் நான், அப்படின்னா அவர்கள் ஒன்று சேர்கிற வரைக்கும் நான் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது. கேட்டா கமலா, வேணு என்ன சொல்லுகிறான்னு? நீ என்ன சொல்ற? வேணுவின் இஷ்டம் தான் இஷ்டம். நீங்க ரெண்டு பேரும் பெரிய அதிர்ஷ்டசாலிகள். ஐ ஆம் வெரி ஹாப்பி. கமலா, வேணு, இது என்ன கமலா? நான் சொன்னதெல்லாம் அதுக்குள்ள மறந்துட்டியே. அப்பாதான் உப்பு கொண்டுட்டாரு. இந்த பாரு கமலா, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த அப்புறம் மறுபடியும் பாரு.
தெய்வமே, ஹே தெய்வமே, Yeah.
மனிதர் யாரும் இல்லையே. ஜானகி ரகுராமனும் வனவாசம் போனது விதியினால், ஜானகி ரகுராமனும் வனவாசம் போனது விதியினால், சந்திரமதியும் அரசிழந்து சாதியானது விதியினால், சந்திரமதியும் அரசிழந்து சாதியானது விதியினால், வானவில் என் வர்ண ஜாலம் போலவே விதிலீலையே. மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே. இன்ப துன்பம் மாறி மாறி துன்பம் மாறி மாறி இரவு பகல் போல் வருகுமே, இரவு பகல் போல் வருகுமே. எழுதி வைத்த எழுத்தை மாற்ற ஈசனாலும் ஆகுமோ, அழுத கண்ணீர் கொண்டு விதியை அழித்தெழுத போகுமோ. மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே. ஞானி என்ன அரசன் என்ன யாருமே விலக்கில்லையே. மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே. இன்னைக்கு நீங்க ஒரு அரை மூட்டை நின்னு குத்தி ஆகணும், அப்பதான் உங்களுக்கு சாப்பாடு. 7 வருஷமா இங்க உட்கார்ந்து சாப்பிட, இது ஒவ்வொன்று நினைச்சேன். ஏன் ஏன் விட இருந்தாம பொன் விட இருந்தாம? அம்மா கொஞ்சம் பேசாமறேன், தினமும் இந்த சண்டை என்னால பொறுக்க முடியலையே. சோம்பேறி, இது என் வீடு என் வாசல் என் அதிகாரம் என்ன நினைச்சேன்? உன் புருஷன் இருக்கிறவர்களும் தான் ஓ வீடு ஓ வாசல் எல்லாம். இனிமே அதிகாரம் செல்லாது. இப்ப என் புருஷன் வீடு இனிமே என் அதிகாரம் தான். சமைச்சு சமைச்சு அத்தை அத்தை நீங்களாவது கொஞ்சம் பேசாமறீங்களேன். போறாங்க, உங்க அம்மாவுக்கு புத்தி சொல்ல முடியல, எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டேன். ஆமா, உங்க அம்மா வாய மூட சொல்லுங்க. என்ன சாமர்த்தியம் தேடி உனக்கு? மருமக நீ வாய மூடாம மாமியா நான் வாய மூடணுமா? அவசரப்படாதீங்க, உங்க திமுறை அடக்கிறேன். வாய அடக்கி பேசு. தானே துதினம் இது தானே எனது மனம் கனவிலும் நினைவு.
நாமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மெட்ராஸ் விட்டு கோயம்புத்தூர் போயாகணும்மா. ஏன்பா? அங்கே ஒரு மில்லு விலைக்கு வந்தது, வாங்கிட்டேன். வேணுதான் மேனேஜ்மெண்ட் எல்லாம். என்ன வேணும்? ரொம்ப சந்தோஷம் மாமா. சரி, புறப்பட தயாராயிரு. மேனேஜர் ஆயிட்டா கண்ணுல கூட பட மாட்டேன். இந்த பாருங்க, இந்த பாருங்க, நம்ம கோயம்புத்தூர் பிராணம். எப்போ குண்டல்ராவ்? எஸ் சார். நாங்க நாளைக்கு கோயம்புத்தூர் போயாகணும். எங்களுக்கு சீட் எல்லாம் ரிசர்வ் செய்துட்டு நீ இன்னைக்கே புறப்பட்டு போயிடும். எஸ் சார். தண்ணி கொண்டு வர போறேன், நீங்க போற போது கதவை மூடிக்கிட்டு போங்க. ஆகட்டும்மா. என்ன வா போகல? நான் வரல. நேரமாச்சு, சீக்கிரம் வா. நான் வரல வரல. ஏன்? இனிமே இவர் பிச்சை எடுக்க வரமாட்டாரு. ஓ, அப்படின்னா மகாராஜா பிச்சைக்கு வராம பின்ன என்னதான் செய்ய போறாரா? இந்த மகாராஜா வேலை பார்க்க போறாரு.
யார் வேணும் இந்த பையன்? யாரோ ஏழை பையன், நம்ம ஆபீஸ்ல ஒரு வேலை கொடுத்தாங்க. ஓஹோ, சரி நான் போய் மில்ல பார்த்துட்டு வரேன். இத பாருங்க கமலா, மில்ல பார்க்க வேணா? வாமா போயிட்டு வருவோம். ஆண்டவன் எங்களை மறந்தது போலே அன்னை நீ மறவாதே. வேண்டியதெல்லாம் ஒரு பிடி தோறும் பெருந்தோராயினும் போதும். அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. வெயிலில் பிச்சை எடுக்கும் பச்சை குழந்தைகள் பாரோ, ஒரு பிடி சாதம் ஒரு பிடி அரிசி ஒரு முழக்கந்தை தாரோ. அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. பாலும் பழமும் வேண்டாம் தாயே, பசிக்கு சோறு கிடைத்தால் போதும். அம்மாயம்மை பாரும் பிள்ளை குட்டியை பெற்ற தாய்களே, பிச்சை போட்டு பசி தீரும் உங்கள் பிள்ளைகளாய் என்னை பாரோ. அம்மா பசிக்குதே, தாயே ஞாபகம் வந்தது. இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேச்சு கேட்டுக்கிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு நீ ஏதாவது வேலை செய்யக்கூடாது? நான் வேலை செய்து யாரை காப்பாத்த? எனக்கு யாரும் இல்லப்பா. நான் இருக்கேன், என்னையும் பிள்ளை போல நினைச்சுக்கோ, வேலை செய்.
உன்னை என் பிள்ளை போல் நினைச்சுக்குவா. அப்பா தம்பி, எனக்கும் ஒரு பிள்ளை உண்டு. இப்ப இருந்தா உன்னை போலத்தான் இருப்பான். ஆனா அவங்க எங்க தவிக்கிறாங்களோ. ஏய் அழற, ஆம்பளைங்க தைரியமா இருந்து உழைக்கணும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. எனக்கு இங்கமா வேலை, என் கூட வா, நான் வேலை வாங்கிக்கிறேன். என் பேச்ச கேளு வா. How do you do?
நமஸ்தே. I am sorry. நமஸ்தே. இவர் வேணும், நமக்கு ரொம்ப வேண்டியவர். நம்ம மில்ல மேனேஜ் செய்கிறார். நமஸ்தே. How do we do? லண்டன்ல என்ன சார்? லண்டன். Yes, லண்டன். கமலா இங்க வா. வேணுவிடம் மறுபடியும் உன் கல்யாண விஷயமா ஏதாவது பேசினாயா? பேசினேன்ப்பா. எப்ப கல்யாணமா? அத பத்தி ஒண்ணும் சொல்லலப்பா. எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறதா உத்தேசம்? இனிமே நான் சும்மா இருக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்ணி நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள எனக்கு உண்டு இல்லைன்னு சொல்லி ஆகணும். ஆமா. தினம் இப்படி சாப்பாடு கொண்டு வர்றியே, உங்க அம்மாவுக்கு தெரியுமா? எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. என்ன இது? இந்த வாரத்து கூலி. உன் கூலி எனக்கு எதுக்கு? நீயே வச்சுக்கோ. வேண்டாம்ப்பா, சாப்பாடோ நீ கொண்டு வர்ற, படுக்கையோ சத்திரத்துல, எனக்கு எதுக்கு பணம்? உங்க அம்மா கோச்சுக்கோங்க. நீ முதல் நாள் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? உனக்காகத்தான் இந்த வேலையை செய்யறேன். நீ இதை வாங்கிக்கொள்ளாத போனா இந்த வேலையை விட்டுட்டு நான் எங்கேயாவது போய்விடுவேன். சாப்பாடு போட்டது பணம் வாங்கல மேடம், அது தப்பு இல்ல. கொண்டு போய் கொடுத்தது நான் சொல்லி பார்த்தேம்மா, அதற்கு வேற ஒத்துரும் இல்லையா? நான் சொந்தக்காகத்தான் வேலை செய்தாராம், அதனால நீயே வச்சுக்கோ, கொடுத்துட்டாரம்மா. இது என்னடா தொல்ல, நல்லா தான் இருக்கு. சரி நேரமாச்சு, சீக்கிரம் வேலைக்கு போ. பாலு அது என்ன போய் பாரு. மூலை வீட்டுல சீத்தமா இல்ல, அவங்க புருஷனை நாலு நாளைக்கு முன்னால வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க. அவரால் குடும்பத்தை நடத்த முடியாம யார்ட்டையும் சொல்லிக்காம எங்க போயிட்டாராம்மா. சீத்தம்மா பாவம் அழறாங்க, பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் போயிட்டுறேம்மா. என்ன வீட்டை விட்டு வரலாம் பாக்குறியோ? கொடுக்க
சாதுவா வாய மூடிட்டு இருந்தா வர வர தலைக்கு மேல ஏறி குடும்பத்தையே குட்டிச்சோற அடிக்கிறீங்க. இருங்க சொல்றேன் உங்களுக்கு, உட்காருங்க, நீ உட்காருங்க. விசிறியை கொண்டு வா, விசிறி. பேசாம வாய மூடிட்டு நான் சொல்றபடி சொல்லணும். வாய மூடிட்டு எப்படிப்பா சொல்றது? எழுத்து பேசினா கையில என்ன இருக்கு தெரியுமா? சொல்றபடி சொல்லு. ஹரே ராம ஹரே ராமா, ஹரே ராம ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ராம ராமா ஹரே ஹரே. அம்மா நீ சொல்லு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இந்த நடுவான சன்னியாசத்துல இந்த நாலு வார்த்தை எங்கடா கத்துக்கிட்டு வந்தேன்? இதையே சொல்லிக்கிட்டு வேளா வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே உட்கார்ந்துருக்கணும். இங்கே உட்கார்ந்து இருந்தா அப்படிடா மலை போல வீட்டு வேலை கிடக்கேடா. இனிமே அந்த வேலையெல்லாம் நாங்க கவனிச்சுக்குவோம். கிழவிகள்லாம் கிருஷ்ணாராமான்னு கிடக்கணுமே தவிர குடும்பத்துக்குள்ள தலையிடக்கூடாது. நடக்கட்டு ஜபம். அண்ணே அந்த தாடிக்காரவங்க அவன் இன்னைக்கு வேலைக்கு வரல. வரல? இந்த இது பாத்துக்கோ, நான் இதை வரேன். என்ன பைத்தியமா?
அவனுக்கு யாரும் கதி இல்லம்மா. உடம்பு முடியாம கிடக்குறான், ஜுரம் கொதிக்குது, தண்ணி கொடுக்குறா கூட இல்லம்மா. வாம்மா, கொஞ்சம் மருந்து வாங்கி கொடுக்கலாம். அந்த ஆளை இங்க கூட்டிக்கிட்டு வா, சொஸ்தமார வரலாம், இங்கே இருக்கட்டும். நிஜமா அழைச்சிட்டு வரட்டுமா? அழைச்சிட்டு வாப்பா. இதோ இப்பவே அழைச்சிட்டு வரேன். பாலு, ஏதாவது ஒரு வண்டியை பார்த்து ஜாக்கிரதை அழைச்சிட்டு வா. ஆகட்டும்மா. இந்த வண்டி கொண்டு இருக்கேன், வீட்டுக்கு போலாம். வா எழுந்துரு, எழுந்துரு. ஐயா, இந்த ஆளை வண்டியில ஏற்றி விடுங்க ஐயா. நகர கூட முடியல பாவம். உங்களை கும்பிடுறேன் ஐயா. பாலு, நீ போய் அந்த கோடி வீட்டில் இருக்கிற கந்தசாமி வைத்தியர் கூட்டிக்கிட்டு வாப்போம். சரிம்மா. யார் நீ?
நான் பாலுவுடைய அம்மா. பாலுவா? அது யார்? உங்க மில்லுல வேலை செய்யற பையன். என்ன செய்யணும்? ஐயா, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். என்னோட புருஷனுக்கு ஜரம் ஜாஸ்தியாகி நிலவு தப்பி பிராணாபத்தில் இருக்க. நீங்க தான் காப்பாத்தணும். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? டாக்டர் கிட்டப்போ போனே. ஐயா, பணம் கொடுத்தாதான் வருவேன்னு சார். நானும் ஒரு காசுக்கு விதியில்லாதான். அத்தனை பணத்துக்கு எங்க போவேன்? நீங்க ஒரு 50 ரூபாய் கொடுத்தா என் புருஷன் போயிட்டுருவார். ஐயா, 50 ரூபாயா? ஆமா ஐயா. எங்க பாலு வேலை செஞ்சு கேட்டுடுவான். நான் கூட வேணும்னாலும் உங்க வீட்லயும் வேலை செய்யறேன். நானும் என் புள்ளியும் உயிருள்ள வரைக்கும் உங்க காலடியில இருந்து ஊழியம் செய்யணும். ஐயா, சமூகத்துக்கு உதவி செய்வீங்க? ஐயா, ரெண்டவங்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு நாங்க உட்கார்ந்து இருந்தா உருப்பட்டா போலதான். போதும் போதும் போ. 100 இல்ல 1000 இல்ல, ஒரு 50 ரூபாய் உங்களுக்கு அது பெருசு இல்ல. எனக்கு பத்தி குஷியா கொடுங்க. அகப்பட்டா குடுமி இல்லன்னா காலு. இந்த வேலைக்காரனுடைய போதனையே இப்படித்தான். ஒரு காலனா கூட கொடுக்க முடியாது. போ, வெளியே போ. பணத்தை எடுத்துட்டு போய் நாளைக்கு வீட்டுக்கு போறதுக்கு 4 சீட் புக் பண்ணிச்சது. டாக்டருக்கும் போலீஸுக்கும் போன் செய்ய ஜாக்கிரதையாக பார்த்து. இப்படி செய்தார் ரோகி. கமலா, மாண்டலியை பெற்றுக் கொடுங்க டாக்டர். கவலைப்படாதேம்மா, கட்டாயம் படுத்துடுவார்.
அவரை நான் எப்படியாவது காப்பாற்றுறேன். உன்னை போல ஒரு ஏழையிடம் இப்படி ஆபத்தான சமயத்துல பணம் கொடுத்தா தான் வருதுன்னு சொன்னதுக்கு நான் ரொம்ப வெட்கப்படுறேன்மா. அதீரியப்படாதம்மா, ஒன்றும் பயம் இல்லை. தாகம்னு கேட்டா கொஞ்சம் வெந்நீர் கொடு, காலையில் நான் மறுபடியும் வந்து பார்க்கிறேன். கமலா, என் வார்த்தையை கேளு கமலா. கண்ணால பார்க்க தெரிஞ்சு கேட்கறதுக்கு என்ன இருக்கு? அந்த கையிலையும் என் தலையிலையும் ஒரு அடி போடு. கமலா, கமலா, உண்மையை புரிஞ்சுக்காம. எனக்கு தெரியும் அப்பா உன்ன கோவிச்சுட்டு உனக்கு பிடிக்கல. சந்தேகம் இல்ல. அப்படிப்பட்டவன் தான், நோ டவுட் வாட் சோ எவர். ஓ, யூ ஹாவ் கம். இதோ மர்டர், அரெஸ்ட் செய்யுங்க. இவங்க அப்பாவை அடித்தான். இதோ அவங்க அப்பா, இதோ அந்த கழி, இதோ சாட்சி. எப்படி சார் அடிக்க முடியும்? யாரும் பார்க்காத போது அடித்தார். சாட்சியம் எல்லாம் உனக்கு விரோதமா இருக்கு. இப்போது குற்றத்தை ஒப்புக்கொள். என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். இந்த குற்றத்தை நான் செய்யவில்லை. செய்யாது, செய்ததாக நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஆல் ரைட்,
உள்ள வச்சுட்டு போ. குற்றவாளி வாண்டா, அவர் இல்லை, அவர் நிரபராதி. கலிக சபாபத்தை அடுத்தது நான், நானே குற்றவாளி. இல்லையா, குற்றம் செய்தது நான், அந்த அம்மா இல்லை. அடே பெரிய ஆளப்பானி, இப்பதான் எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொன்னேன், திரும்பி நாங்கிறிய. அவர் இல்லை, குற்றம் செய்துவேன் நிஜம்தான். இவங்க என் அண்ணி, என் மேல இருக்கிற அஞ்சு நாள குற்றத்தை தன் மேல போட்டுக்கிறாங்க அண்ணி. இவர் யாரும் எனக்கு தெரியாது, என் மேல ஒரு இறக்கத்தினால இப்படி சொல்றான். அவர் அடிச்சது நான் தான். இல்லை நான் அப்பா கலாட்டா செய்யாதீங்க, யாராவது ஒருத்தர போட்டுங்க போதும். நான் தான், இதோ புது, இதுக்காக தான் நான் அவர் அடிச்சேன். அண்ணி, நான் உங்க அண்ணி இல்லையா? இந்த பர்ச எங்க அப்பாவுடைய தான். நான் ஒப்புகிறேன். அப்படியானால் கனக சபாபதியை அடித்து இந்த பரிசை நீ திருடினாய். வேறு வழி இல்லை. ஏழு வருஷம் கேட்டு என் புருஷன் பிராணாபத்தில் எங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். என் வீட்டு பணம் இல்லை. அண்ணாவா? உங்க அண்ணா இல்லையா? என் புருஷன். அப்படியானால் நீ குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிறாயா? நிறுத்துங்கள். இங்கு யார் பேரிலாவது குற்றம் இருந்தா அது என்னுடையதுதான். ஆமாம்மா, நிஜமாக குற்றம் என்னுடையதுதான். ஒரு விதத்தில் இந்த குற்றத்திற்கு இவளை தூண்டியது நான் தான். என் மேலேயும் குற்றம் உண்டு. இந்த பெண்மணி நிரபராதி. கம்ப்ளைண்ட்டை தள்ளுபடி செய்யுங்க. உங்களுக்கு சிரமம் கொடுத்ததற்கு மன்னிக்க வேண்டும். டோன்ட் வரி டாக்டர், அவருக்கு உடம்பு சரியா போன அதுவே போதும். எனக்கு இருந்த கஷ்டத்தில் என்ன மறந்து அப்படி செய்து என்ன மன்னிச்சு பயிற்சி. டாக்டர் மூலமா எல்லாம் தெரிந்து கொண்டு எனக்கு கமலா வேற, நீ வேறையா? நீ அடித்தது என்னைய இல்ல, என் உடம்பில் ஊறி போன பண திமிரைத்தான் அடித்தான். எனக்கு நல்ல புத்தி கற்பித்தான். அக்கா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான். உன் மாமியாரும் நாத்தனாரும் சொன்ன அபவாதத்தில் உங்களை இவ்வளவு கஷ்டப்படும்படி செய்துட்டேன். என்ன மன்னிச்சுக்கோங்க. மன்னிச்சிருவேன். என்னம்மா அப்படி சொல்றேன்? இவ்வளவு நாளும் என் மச்சினன் உங்க வீட்டையே வச்சு காப்பாத்திருக்கு. நான் தான் உனக்கு கடமைப்பட்டேன். ஏன் வேணும்? இவங்க யாரும் எனக்கு தெரியாது. என் மேல உள்ள இறக்கத்தினால அப்படி பேசுறாங்க. கமல, வேணும் கூட அப்பாவுக்கு ஒண்ணும் மாறவே இல்லையே. போக்கா, புறப்பட. நீ அண்ணாவை பார்க்கணும். ஆமா, ஆல் கான். இப்போ டேமி கதையே மாறிப்பு. இன்ஸ்பெக்டர் சார், கிரேட் டிசப்பாயின்ட்மெண்ட். இந்த தோல்வியை என்னால் சகிக்கவே முடியாது. இது எவ்வளவோ குருவிகளை கொள்றது. இன்னையோட நான் மிஸ்டர் கம், தற்கொலை பெரிய குற்றம். இவர் நரேஷ் துபாட்டிவன். நோ நோ சார், அது என் தம்பி விளையாடுது சார், அது என் தம்பி விளையாடுது. நோ நோ, ஐ சே அண்ணா. வேணும், தவறெல்லாம் என்னுடையது. இவ்வளவு கஷ்டங்களுக்கும் அபவாதங்களுக்கும் காரணம் அந்த. மஞ்சு, என்னை மன்னித்து விடு. குழந்தைகளை கூட விட்டு விட்டு போய்விட்டேன். கல் நெஞ்சல், சம்சாரம் ஒழுங்காக நடக்க வேண்டுமானா புருஷன் மனைவிக்குள் ஒற்றுமை இருந்தால் மட்டும் போதாது. கஷ்டத்தை சமாளிக்க சாமர்த்தியமும் வேண்டும் என்கிற உண்மையை நான் இப்போதுதான் தெரிந்து கொண்டேன். என்னடா பல்ல அப்படி பாக்குற? அப்பா, நீதான் எங்க புது முதலாளி. உங்க ஒப்புரட்டி, இனிமே நான் தான் மேனேஜர். வேணும், உன் விரதம் முடிந்து விட்டது அல்லவா? இனி கல்யாணத்துக்கு என்ன சொல்லுகிறார்? பெண்ணை கொடுக்கிறவங்க நீங்க, வீட்டுக்கு பெரியவர் அவர். நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்போ இனிமேல் என்ன? புறப்படுங்க. இந்த நல்ல நாளை நான் பார்க்கறதுக்கு எல்லாம் காரணம் உன்னுடைய ஆதரவு தான்.
எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மறக்க முடியாது. சகல தர்மசாரம் சுக ஜீவன ஆதாரம் சம்சாரம் சம்சாரம் கணவன் மனைவி ஒன்றாய் இரு கண்ணும் அணியும் போலே கணவன் மனைவி ஒன்றாய் இரு கண்ணும் அணியும் போலே இணை பிரியாது நறுமணமல போல் வாழும் சம்சாரம் சம்சாரம் பிரிந்தவர்கள் கூடி மனமறிந்து ஆடி பாடி அன்பு நாடி மனம் போலே வாழும் வாழ்வே சம்சாரம் சம்சாரம் சகல தர்மசாரம் சுக ஜீவன ஆதாரம் சம்சாரம் சம்சாரம் சம்சாரம்.